ஸ்டாலின் சரி ஓகே அளந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது அதை ஏன் நம்ம போட்டு எழுத்துக்கிட்டு உள்ள போயிருக்கணும் கழுதை கடந்துட்டு போட்டுன்னு அவரும் அலோ பண்ணிடுறாரு பெரிய கருப்பனும் பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி வெற்றியை என்ஷூர் பண்ணி கொடுத்துருவார் மூப்பரா இருக்கிட்ட என்ஜான் கிடையாது விழுந்து பதவியை அடைஞ்சவர் தான் பாசுதம் பிறகு என்ன பெரிய குலப்பெருமா பொண்ணாக்குன்னலாம் பேசுகிற இவருக்கு என்ன அருகதாக இருக்குது நாம் தமிழர் அவங்களோட அப்பீல் வந்து ஜாதி மதம் கடந்து தான் அப்பீல் பண்ணுறாங்க தமிழர்னா ஓட்டு போடு ஜாதி மதம் பார்த்து போடான்னு சொன்னாலும் கூட ஜாதி மதம் இருக்குது தேவநாதன் யாதவுக்கு மிகப்பெரிய பர்சென்டேஜ் இருக்குன்னு என் தம்பி கிஷோர் கே சாமி சொன்னான் தேவநாதன் யாதவ் நண்பர் தான் அவர் வரணும்னு நினைக்கிறேன் பிஜேபி அவரை டிவார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பட் அமைப்பு பலம் இல்லாததுனால அவர் யாதவ் கன்சல்டேஷனில் மேலே ஏறிப்போக உள்ள சூழ்நிலை நம்ம அகமுடையார் மதுரைக்காரர் மட்டும்தான் டெபாசிட் வாங்குறாரு தரோனை மட்டும் டெபாசிட் வாங்குறாரு இருபத்தி நாலு சதவீதம் மற்ற அண்ணா திமுக திண்டுக்கல் டெபாசிட் இல்லை நான் சொல்லிட்டேன் திபு தூரத்தில் அண்ணாதிமுக டெபாசிட் போகணும்னு ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார் தூரத்துல அண்ணாதிமுக எடப்பாடி தான் ரெண்டாவது ரெண்டாவது எடப்பாடி சொன்னேன் இங்கேயும் வருது மதுரையிலும் டிஸ்டன்ஸ்ல தான் வருது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில் தென் மாவட்டங்களில் முக்கியமான சில தொகுதிகளில் நம்முடைய தமிழ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கணிப்பு முடிவுகள் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த முடிவுகள் தற்போது அதே மாதிரி இருக்கா அது எந்த மாதிரி தேர்தல்லையும் பிரதிபலிக்கும் அதில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் தொகுதியில் இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சிவகங்கை தொகுதிக்கு போறீங்க சார் சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்தி சிதம்பரம் அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருந்திருக்கிறார் ஒரு பக்கம் வந்து தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே நிறைய அவர் மேலே அதிருப்திகள் இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்பவும் அவருக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக சைடில் சேவி சேவியர் தாஸ் அண்ட் பிஜேபியில் தேவநாதன் நாம் தமிழர்ல எழிலரசி இவங்களாம் நின்று ஸோ இந்த தொகுதியில் நம்ம உள்ள இருந்து கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை எப்படி இருக்கு இந்த தொகுதி இந்த தொகுதியும் கார்த்திக் சிவம்பரம் ஜெயிக்கிறது எனக்கு விருப்பமுள்ள ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஜெயித்துருவார் ஏன்னா அவர் மைனாரிட்டி நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகம் நட்டுக்கோட்ட செட்டியார் சமூகம் ஆதர ஆதரிக்கும் எண்ணம் கொண்டவங்க அவங்க தமிழுக்கும் இந்து சமுதாயத்துக்கும் அவங்க தொண்டு பண்ணிய தொண்டு அளப்பரியது அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம் பட்டு இவர் தொடர்ந்து அங்கே ஜெயித்துட்ருக்காரு இருக்காரு காங்கிரஸ் சாதகமான தொகுதி காங்கிரஸ் மைண்டட் பீப்புள் அங்கே ஒரு பத்து செட் பர்சன்ட் இவர் எடுக்கிறாரு நான் டபாசிட்டி போயிட்டு போயிட்டு நக்கல்னு நடித்தாலும் ஜோதிமணி ரெண்டரை பர்சன்ட் தானே எடுத்தாங்க மற்ற இடங்களில் ரெண்டரை மூணு தானே எடுக்கிறாங்க இவர் பத்து எடுத்தது இவருக்கு செல்வாக்கு இருக்க தானே செய்யுது நம்ம காலேஜ் ஸ்பேடு சி ஸ்பேட் அவரையும் அப்பாவே நக்கல் அடிப்பேன் நான் மூப்பராக இருக்கிட்ட என்ஜான் கிடையா விழுந்து பதவியை அடைஞ்சவர் தான் அப்பா சிதம்பரம் என்ன பெரிய குலப்பெருமை அப்படின்னாக்குன்னெல்லாம் பேசுகிறேன் இவருக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நான் கமாண்ட் அடிக்க தான் செய்வேன் பட் பத்து சதவீத ஓட்டுங்கிறது செல்வாக்கான ஓட்டு தான் அவர் செல்வாக்கு இருக்குது அவர் அங்கே வெற்றி பெறுவாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஓகே இப்போ அங்கே அங்கேயும் சொன்ன மாதிரி அப்போ திமுக கூட்டணிக்கு தான் அவங்க தான் முன்னிலையில் இருக்கிறாங்க அடுத்து அதிமுக அப்புறம் நாம் தமிழர் அதுக்கப்புறம் பிஜேபி இந்த ஆர்டர் சொல்லுங்க இப்போ அதில் திமுக பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு சதவிகிதமாக இருக்கு அதிமுக பதினேழு நாம் தமிழர் பதினேழு பிஜேபி ஒன்பது அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கு இதுல ஏதாவது மாறுபாடுகள் இதுல மாறுபாடுனா அதிமுக நாம் தமிழர் பதிலீடுங்கிறத அகமுடையார் எழுச்சி அகமுடையார் சம்பவம் நான் ஏற்கனவே அந்த மதுரையை சொல்லும் போதும் அதே அகமுடையார் சொன்னேன் இல்லையா இது தாங்க அரசியல் அகமுடையார்கள் தங்களை அசப்ட் பண்ண நினைக்கிறாங்க அரசியல் அரங்கத்துக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம்னு நினைக்கிறாங்க முக்கலத்தோர் அரசியலில் பிற கள்ளார்மரவர்களை உருவாக்கி விட்டது அகமுடையார்கள் தான் ஃபீல் பண்ணுறாங்க கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலேயும் முக்கலத்தோரில் வந்து உயர்நிலையில் இருந்த அகமுடையார்கள் பிசியில் இருந்த பிசி பட்டியலில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் அகமுடையார்கள் கீழே வந்துட்டோங்கிறத அவங்க உணர்கிறாங்க அப்போது ஒரு அகமுடியாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே அவங்க ப்ரோ அந்த கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்க மதுரையில் அதிமுக ஆதரிக்கூடிய அகமுடையார்கள் சிவகங்கையில் நாம் தமிழர் ஆதரிக்கிறாங்க நாம் தமிழர் அவங்களோட அப்பீல் வந்து ஜாதி மதம் கடந்து தான் அப்பீல் பண்ணுறாங்க தமிழண்ணா ஓட்டு போடு ஜாதி மதம் பார்த்து போடான்னு சொன்னாலும் கூட ஜாதி மதம் இருக்குது இயல்பாட்டே அதில் இருக்குது ஸோ பைச்சா அந்த அகமடியார் கேண்டி அவங்களுக்கு அந்த மூணாவது இடத்த கொடுக்குது தேவநாதன் யாதவுக்கு மிகப்பெரிய பர்சன்டேஜ் இருக்குதுன்னு என் தம்பி கிஷோர் கே சாமி சொன்னான் தேவநாதன் யாதவ் என் நண்பர் தான் அவர் வரணும்னு நினைக்கிறேன் பிஜேபி அவரை ரிவார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பட் அமைப்பு பலம் இல்லாததுனால அவர் யாதவ் கன்சல்டேஷனில் மேலே ஏறி போக உள்ள சூழ்நிலை ஏ வந்து காங்கிரஸ் உடைப்பாங்கன்னு தான் தோணுது காங்கிரஸ் தான் யாதவர்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் தான் இருக்குது இந்த இடத்துலையும் மூணு வருக்கும் டெபாசிட் இல்லையே பாருங்க நம்ம அகமுடையார் மதுரக்காரர் மட்டும்தானே டெபாசிட் வாங்குறாரு சரவணன் மட்டும்தான டெபாசிட் வாங்குறாரு இருபத்தி நாலு சதவீதம் மற்ற அதிமுக திண்டுக்கல் டெபாசிட் இல்லை நான் சொல்லிட்டேன் இந்த தூவில் அண்ணாதிமுக டெபாசிட் போகணும்னு சிவங்க டெபாசிட் இல்லை அந்த சேவியருங்கிற ஒரு கல்லர் அவருக்கு எவ்வளோ வந்திருக்கு அதிமுக பதினேழு சதவீதம் பதினேழா அப்போ டெபாசிட் வந்துட்டு பதினாறு பாயிண்ட் ஏழுன்னா டெபாசிட் வந்துடும் மயிரிலையில் டெபாசிட் வருது ஓகே இதுதான் நிலமை நானும் இதைத்தான் இது பண்ணுறேன் இதில் கடைசி நேரத்தில் அதிமுக படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னடைவு வரும் இந்த மூணு நாலு காலத்தில் அதிமுக எப்படி நிற்காங்கன்னு தான் பார்க்குறோம் நானும் ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார் தூரத்தில் அதிமுக எடப்பாடி தான் ரெண்டாவது என்ன ரெண்டாவது எடப்பாடிக்கு தான் நான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னோம்னு யாரும் வரக்கூடாது ரெண்டாவது படத்திலும் பட் டிஸ்டன்ஸ்ல தான் வருன்னு சொன்னேன் இங்கேயும் தான் வருது மதுரைலயும் தான் வருது இங்க நீங்க இப்ப திமுக கூட்டணி நீங்க வ வலிமையா இருக்கே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்போ தொகுதிக்கு எதுவும் பண்ணல முக்கியமா இவங்க வந்து சிவகங்கை ஹெட் மெயினா இருக்கிற சிவகங்கையை கவனம் செலுத்துறத விட காரைக்குடியதான் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு 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 வகையான ஒரு குற்றச்சாட்டு ரயில்வே ரயில் ரயில்வே அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு அப்புறம் நான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அந்த சிப்கார்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள்லாம் தொகுதியில் காலமாக இருந்துகிட்டே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இல்லையா பிரச்சனைகளை மையப்படுத்தி என்ன எப்படி ஏதாவது பார்க்க முடியுமா பிரச்சனை மேல்படுத்தி அவருக்குள்ளே எதிர்ப்பை காணிக்கிறாங்க ஆனால் ஓட்டுணி வரும்போது பெரியகர்பேன் திமுக மாவட்ட செயலாளர் மந்திரி அப்போ ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர் அப்போ அவருக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் திமுக அணியில் அவர் சீட்டை ஜெயிக்க வச்சு தான் தீரணும் அதனால தான் ஸ்டாலின் பார்க்குறாரு அப்போது அவர் இட தூரத்தில் இருக்கிற எடப்பாடி தான் எதிரே முடிவு பண்ணிட்டார் அப்போது கார்த்திக் சிதம்பரம் பேசுன இதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே அவர் திமு காங்கிரஸில் அவங்களுக்கு ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது டிராஃப்டிங் கமிட்டி மேனிஃபெஸ்டோக்கெல்லாம் பாசுதம்பரம் தேவைப்படுறாரு அவருக்கு மகன் அவர் தான் கேண்டிடேட்டாக வருவார் காங்கிரஸில் கேண்டிடேட்டாக இருக்கும் நம்ம ஜெயிக்க வச்சுட்டு போவோம் ஸோ அந்த இடத்துக்குள்ளே இவங்க ரொம்ப பேராசைப்படக்கூடியவங்க அதுங்களை சிவகுமார் மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் டி கே சிவகுமார் மாதிரியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவார் எப்போ அவங்க கட்சிக்கு மூணு பர்சன்ட்டு கூட தமிழ்நாட்டுக்குள்ளே அசம்பிளிக்குள்ளே பலம் கிடையாது நாடார் பல்லட்டு தர உங்களுக்கு டெபாசிட் கிடையாது என்ன பெரிய நீங்கள் டி கே சிவகுமார் அவர் கவுடா லீடரு அந்த கட்சிக்குள்ள பலம் முப்பது சதவீதத்துக்கு மேலேங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணுவேன் இவரும் அந்த எண்ணத்துக்குள்ள தான் தங்களை கிராண்டியர் டொல்யூஷனில் இருந்து தான் பேசுவாங்க ஸ்டாலின் சரி ஓகே அளந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது அதை ஏன் நம்ம போட்டி எடுத்துக்கிட்டு உள்ள போயிருக்கணும் கழுதை கடந்துட்டு போட்டுன்னு அவரும் அலோவ் பண்ணிடுறாரு பெரிய கருப்பனும் பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி வெற்றியை என்ஷூர் பண்ணி கொடுத்துருவார் ஓகே ஸோ அங்கே இருக்கிற அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்துருவோம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது பெரிய கருப்பனுக்கு அந்த நிர்பந்தம் இருக்குது ஸ்டாலினுக்காக அதை அவரை செய்திருவார் லோக்கலாக அவங்களும் வந்து பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவருத்தர் ஒரு கட்சியை ஏன் பாய்க்கணும் நாளைக்கு அசம்பிளியில் கூட்டணியாக வருவாங்க ஸோ கோகம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் நாளைக்கு அசம்பில வரும்போதும் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஓட்டு சிதம்பரத்துக்கு செல்வாக்கானவங்கெல்லாம் ஓட்டெல்லாம் வரணும்னு நினைப்பாங்க அவங்க சிதம்பரத்தை பெருசாக தான் பார்ப்பாங்க நம்ம கமாண்ட் அடிப்போம் சிதம்பரத்தை ஏன்னால் நமக்கு வந்து மோடி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இழிவாக பேசுனது நமக்கு கந்தகக்கிட்ட இல்லை கனல் மாதிரி அந்த கோபம் இருக்குது அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதுக்காக அவங்களுக்குள்ள வெயிட்டேஜை நம்ம குறைக்காண்டாம் வெயிட்டேஜ் இருக்குது அவங்களுக்கு இப்போ சமீபமா சமீப காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறித்து கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தாரு டெல்லி போயிருந்தப்போ ராகுல் ராகுல் காந்தி வேற அவரை அதனாலதான் கொஞ்சம் கவனிக்காம போனாரு அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு அப்ப கட்சிக்குள்ள என்ன மாதிரியான நினைக்கிறார் அவர் பவர்னு ராகுல் நினைக்கிறாரு மோடியை பற்றி கார்த்திக் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் கார்த்திக் சிம்பரத்தை பவர்னு ராகுல் நினைக்கிறார் ஸோ போர் பொலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஈல்ட் ஆகிறாங்க ஸோ கார்த் அப்போ என்ன இருந்தாலும் இப்போ கார்த்திக் சிதம்பரம் இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா நான் அவரை கடுமையாக விமர்சிக்கிறேன் பல விஷயங்களை நான் பேச தான் செய்கிறேன் ஜோதிமணி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கும்போது இது பத்துக்கு மேலே எடுத்தாருன்னா செல்வாக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் நம்ம பொய்யா சொல்லி ஒருத்தரை விமர்சனம் பண்ணால் நம்ம தான் மக்கள் மத்தியில் கிரெடிபிலிட்டி அளப்போம் அது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஏதாவது ஒரு ஒரு ஆசுலேஷன் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லை அவங்க முத்திரையர்களோட ஒரு அதிருப்தியெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணிடுவாங்க சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வெள்ளாளர் இவங்கெல்லாம் அவங்களுக்கு போடுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போடுவாங்க இது கல்லர் ஒருத்தர்னு இருக்கிறாரு அகமுடியார் ஒருத்தர்னு இருக்கிறாரு கல்லர் அண்ணா திமுகவுலையும் அகமுடியார் நாம் தமிழர்னு இருக்கிறாப்பில் அகமுடியார்க்கு வந்து வர ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு போட்டு மூணாக போகுது பாஜகவில் ஒரு யாதவர் இருக்கிறாரு ஸோ இவங்க முத்திரையர் வெள்ளாளர் இந்த மாதிரி வாக்களெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு நல்லாவே ஜெயிப்பாங்க இதோட அதிக ஓட்டு கடைசி நேரத்தில் அதிமுக களத்துக்குள்ள படுத்துட்டாங்கன்னா இதோட அதிக ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பல்வேறு தொகுதிகள் பற்றின இந்த ஒப்பீனியன் பற்றின உங்களுடைய பார்வைகளையும் அந்த தொகுதிகளுடைய நிலவரம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இரவு நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி